सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते। हर नमः पार्वती पदे हर महादेव तन्नः टुडे शिवमे पोट्रि इन्नाट्टवर्क्कुम इरेवा पोट्रि पोट्रि। புதியோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஷ் ஐயர். நிறைய விஷயம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான விஷயங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உலகமெங்கும் திரும்பி பார்க்கக்கூடிய, இன்றைக்கி உலகமெங்கும் நம்மளுடைய பக்திங்கிற விஷயத்துக்காக பா எப்படி நம்ம இந்திய மக்கள்கள், அதுவும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழர்கள் இவ்வளோ அழகாக பூஜைகள் செய்கிறாங்க, இவ்வளோ அழகாக அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து பேணி காக்கிறாங்க அப்படிங்கிற ஆச்சரியத்துடன் இன்றைக்கி வெள்ளையர்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே போன்று பார்த்திங்கன்னா உலகெங்கும் இருக்கக்கூடிய வெளிநாடுக்கு போனாலும் அங்கிருந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தை ஹரே கிருஷ்ண ஹரே ராம இயக்கத்தை எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விவேகானந்த மிஷன், ராமகிருஷ்ண மிஷன் எடுத்துக்கோங்க, அரபிந்தோ ஆசிரமத்தை எடுத்துக்கோங்க. அதே போன்று நிறையா இன்றைக்கி இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லா இடங்கள்லையும் ஆசிரமம் வைத்து ரொம்ப அழகாக யோகா தியானம் பக்தி இது போன்ற விஷயத்தை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை உலகமெங்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? இதற்குண்டான தனித்துவமே மகத்துவமே தனி அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் அதனுடன் ஒரு சாராம்சமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். யார் இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்துலையும் இறைவன் என் கூட இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நம்ம நிகழ்ச்சி இருக்குங்க. கவலையே வேண்டாம், பலன்கள் உண்டு. அந்த பலன்கள் நமக்கு சாதகமான பலன்களாக மாறும். அந்த மாறும் பொழுது நிச்சயமாக வெற்றிங்கிறது கூடி வரும்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் போகும்போது சார் உங்கள் நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப விசேஷகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய 28ஆம் தேதி 28, 29, அதாவது நம்மளுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இந்த சுதர்ஷனம் ஸ்ரீ சுதர்ஷனம் வகுப்பில் படித்தவங்க, சிவசூத்திரம் வகுப்பில் படித்தவங்க, இவங்க எல்லோரும் கேட்டுக்கொண்டதுக்கு இதை மாதிரி சார் எல்லோரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு நம்ம எப்போ நீங்கள் வந்து சொல்லுவீங்க சார் நாங்களும் அங்கே வரோம், திருச்செந்தூர் கோயிலுக்கு நாங்கள் வரோம், தூத்துக்குடியில் இருக்கிறவங்க அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கிறவங்க எப்போ சார் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய 28, 29 அங்கே இருக்கேன். ஸோ 28, 29 திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து சுவாமி தரிசனத்தை நம்ம செய்கிறோம். அப்போது நிறையா நம்மளுடைய மாணவர்களும் அந்த இடத்துல சந்திக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டு வழிபாடாக பண்ணும்போது அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இல்லையா? ஆக அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் நம்ம திறந்தாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கணும், டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்படி அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய உண்மையான எண்ணம் உண்மையான பக்திக்கு எந்த நோயும் நம்மளை அணுகாது அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படின்னு இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸ். ஆன்மீக டிப்ஸில் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் போகும். எந்த நாளும் ஆலயத்துக்கு போக சால சிறந்ததுன்னு சொல்லுவாள். அதிலும் பிரதானமாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு போகிறது ரொம்ப விசேஷம். நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் நட்சத்திரம் மாதம் மாதம் வருது இல்லையா? அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய்க்கிறது இன்னும் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையான ஒரு முழுமையான பலன்களை நம்மளால் உணர முடியும். அதுவும் இல்லாமல் அந்த ஆலயத்துக்கு என்றைக்கு கும்பாபிஷேகமாச்சு, அந்த ஆலயத்துக்கு உண்டான விசேஷங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதையும் நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான ஆற்றல்களை பெற முடியும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதான விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இதே நிகழ்ச்சியில் இந்த மகாலட்சுமியை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மகாலட்சுமி வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமி வாங்கி வச்சாங்க. மொத்தம் 5 வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த 5 மகாலட்சுமியை வந்து வாங்கி வைத்து உண்மையாக சொல்லப்போனால் 8 லட்சுமி வாங்கணும், என்னால் 5 தான் வாங்க முடியும்னு 5 வாங்கியிருந்தாங்க. டெய்லி ரொம்ப அழகாக பூஜைகள்லாம் பண்ணி புஷ்பங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக பூஜைகள் பண்ணாங்க. அந்த அம்பாளுக்கு நல்லா ஆராதனை பண்ணாங்க. அந்த அம்பாளில் எப்போவுமே அவர் வெளில போகும்போது பார்த்தோன்னா அந்த அம்மா வடக்கை பார்த்து நிறுத்தி ஒரு மகாலட்சுமியை கொண்டு போவாங்க. அவர் வந்து அவருடைய தொழில் ஸ்தாபனத்தை வச்சுட்டு திருப்பியும் கொண்டு வந்து நைட்டு கொடுத்துருவார். அடுத்த நாள் லேசாக தண்ணியை துடைச்சி திருப்பி அந்த அம்மா வந்து பூஜை பண்ணி இதை ரெகுலராக அவங்க வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. பாருங்கள், இப்போ தான் நம்ம இந்த எபிசோட் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ரொம்ப குறுகிய காலகட்டங்கள் தான். அவங்க சொன்னாங்க சார் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், உங்களுக்கு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேலை இல்லாமல் அதே சமயத்தில் அவளுடைய தொழில் சரியாக நடக்காமல் நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருந்தோம், வருமானத்துக்காக சிரமத்தில் இருந்தோம். இப்போது ரொம்ப நாளாக இருந்த இடம் அவங்களுடைய இடம் பிரச்சனையில் இருந்தது. இப்போ தான் அது சால்வ் ஆகி திருப்பி விற்கிறதுக்கு வந்தது. இந்த பாசிட்டிவ் சைன் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது சார். எங்களுக்கு உணர முடியுது, நாங்களாக இது இருந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடச்சிருக்காது. மகாலட்சுமியை வேண்ட 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 எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. இதெல்லாம் உண்மையான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிறத அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. பாருங்கள், உண்மையான பக்திக்கு எப்பவுமே ஒரு பலன்கள் உண்டு அப்படிங்கிறத இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம். இது அனுபவபூர்வமாக அவங்க சொன்ன வார்த்தைகள், இது வார்த்தைகளில் உண்மை. அற்புதமான பக்திக்கு என்னமே ஒரு பலன்கள் உண்டு. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்க போகிறோம். 26/7/2021 ஸ்ரீபெலவருஷம் ஆடி மாதம் 10ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், மதியம் 1:20 வரை, பின்பு சதயம். இன்றைய திதி த்விதியை, காலை 6:23 வரை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம், புனர்பூசம் பூசம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம். சிவபெருமானை மனதார வேண்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கார்கில் தினம் இன்றைய தினத்தில். இன்றைக்கி தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயோடைய நட்சத்திரம்னு சொல்லலாம். இடம், பொருள், வீடு, மனை எல்லாம் வேணும்னு நினைக்கிறவா இந்த நட்சத்திரத்தன்னைக்கு செவ்வாய்க்கு விளக்கேற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது அந்த ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா 4 பேர்த்தோடைய நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்கள். இதுதான் வேதாந்தங்களும் வேதங்களும் நமக்கு சொல்கிறது. இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேதாந்த வகுப்பு. இந்த வேதாந்த வகுப்பு பிரத்யேகமாக ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறையும் நம்ம நடத்தக்கூடிய அற்புதமான வகுப்பு. இதில் நான் பங்கேற்கணும். வரக்கூடிய 3ஆம் தேதி ரொம்ப அற்புதமாக புதியதொரு வகுப்பு ஆரம்பிக்கிறது. இந்த புதிய வகுப்பில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக 739 739 4829. இந்த லெக்சர் நம்ம லைஃபே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய மிராக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் மனிதனுக்கு நிம்மதிங்கிறது தேவை, எல்லாம் இருக்கும், ஆனந்தம் தேவை, சந்தோஷம் தேவைன்னு எதிர்பார்க்குறவா நிச்சயமாக நீங்கள் இதில் பங்கேற்குங்க. உங்களை 10 நாளில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான விஷயம். இன்றைய தேதி, தேதிக்குண்டான சிறப்புகள், 12 ராசிக்குண்டான சிறப்புகளை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சேமிப்பை பற்றி யோசிப்பீங்க. கையில் செலவாகிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வரும். படிப்பு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மருத்துவராக இருந்துருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரும். மேலே படிக்கணும்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல நிமித்தங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கா, வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆனால் நினச்சிட்டுருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக விற்காத இடங்கள் விற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நிம்மதியாக பல விஷயங்கள் எடுத்து செய்வீங்க. மனதில் ஆறுதல்கள் கிடைக்கும். நல்ல 4 பேர்த்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண காரியங்கள் கூடி வரும். ரொம்ப நாளாக இருந்த மன சந்தேகங்கள்லாம் விலகும். மனசில் ஒரு காரியங்களில் இது நடக்கும் நடக்காதுன்னு தெரிஞ்சுட்டா கூட நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாமே. நடக்கும் நடக்காதுன்னு போட்டு குழப்பின்னு இருக்கிறத விட இந்த காரியத்தில் ஒரு அற்புதமான ரிசல்ட் வந்துருச்சுன்னா சந்தோஷம்னு சொல்லிட்டு அதை நோக்கி செயல்படுத்துவீங்க. நல்ல மாற்றங்களும் உண்டு. வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வீரபத்ர வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல காரியத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும்போது அனுகூல்யமாக இருக்கும். ரொம்ப பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன். சரி, நம்ம இன்றைக்கி இதை செய்யணும், நாளைக்கு வேறு விஷயம், இன்றைக்கி அடுத்தது இது, இப்படி கணக்கு போட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஏறுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 4-5 நாளாக இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். எந்த காரியத்திலும் நீங்கள் செயல்படுத்தலாம். நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்கள் சினிமா துறையில் இருந்துக்காலுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செயல்படுவீங்க. தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருந்துருக்கும். ஆனாலும் இன்றைய தினத்தில் பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 மாதிரி பெரியவங்ககிட்ட கேட்டு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிற நல்ல பலன்களை கொடுக்குறதா இருக்கும். ஒரு பொருளை வாங்குகிறோம், நல்ல நாட்களில் வாங்கிக்கணும். ஒரு நாள் கழித்து வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கள் நல்லது. பட்ட இடத்திலே படும்வா கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். வைராக்கியத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல். ஜெயிப்போம் 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 ஜெயிப்போங்கிற சிந்தனை, இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு பெரிய மகாமந்திரமாக மாறும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்களை பார்த்து போட்டுணுவா, உங்களை பார்த்து தூட்டுணுவா, இவா எல்லாத்தையும் சரிசமாக வச்சு பார்த்து, சரி நீ திட்டினியா, சரி திட்டிட்டு போ, அது உன் இஷ்டம், நல்லது பேசினியா, நல்லது, ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி எதுவுமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. எதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்ப கவனமாக இருப்பேன். நல்லதை செய்யணும், நல்லதை செய்யணும், நல்லதே செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே, உற்சாகமான நாள். ஒரு காரியம் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்ச விஷயங்கள்லாம் நடந்தால் தான். அதில் ஒவ்வொன்றா பாசிட்டிவான சில சைன் வந்தது, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப நாளாக மருத்துவமனையில் இருந்தவா திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப தூரத்து சொந்தத்தில் வாழ்க்கை ஏதாவது பிரச்சனைனா அவளை பற்றிய சிந்தனைகள், அவள்கிட்ட பேசின சிந்தனைகள், இது போன்ற விஷயங்கள் உங்கள் மனசில் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், பணம் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், அவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களை, யதார்த்த பயம்னு சொல்லுவாள், அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாள். அதனால் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு காரியங்கள் வெற்றி உண்டு. தெய்வங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பயப்படணும்? எல்லா விஷயத்தை நோக்கி உங்களுடைய ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டேன், முயற்சி எடுத்து வச்சுட்டேன், நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக, பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, எதிர்பார்க்கலாக நிச்சயம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மன தொய்வும் மன கவலைகளும் இருந்துருக்கும். அதில் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவாட்ட பழகினல் பேசினல் அப்படின்னு சொன்னால் அந்த மனக்கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை, கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் உழைக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பும் உங்களுக்கு பின்னாடி பெரிய அசர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய உழைப்பு, நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய அசர்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது நம்பிக்கை இல்லாத விஷயம். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா நம்ம மேலே ஒரு பெரிய ஆர்வம் நமக்கே வரும்னு சொல்லலாம். அது மாதிரி முயற்சி செய்யுங்க, பெரிய பலன்களை அடையுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு பொருள் நமக்கு பணம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு மலிவான விஷயத்துக்கு அதை வாங்கி நம்ம பயன்படுத்தப்படாது. எதுவுமே குவாலிட்டியை பாருங்கள், அது நல்ல பொருளாக பயன்படுத்துக்கு, அதுதான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிற பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் செவ்வாய் பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்கள், ஆக்கப்பூர்வமாக சில விஷயத்தை செயல்படுத்தல். உங்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனைகள்லாம் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. முந்தி அப்படி கிடையாது. யதார்த்தமாக எடுத்தமா முடிச்சோமா, இப்போ அப்படி கிடையாது. இப்போ எடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமாக பார்ப்பேன். பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே. மகரராசி என்பர்களே, நிறைய எதிர்ப்புகள், இந்த எதிர்ப்புகள் மத்தியில் ஒவ்வொரு காரியத்தையும் சாதிச்சிருக்கேன். அப்பா என்னால் முடியவே இல்லை இப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பல காரியத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ சக்ஸஸ் பண்ணதுங்கிறதோட இன்னும் கஷ்டத்துலலாம் தாண்டி வந்திருக்கீங்க. அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் யாரும் புரிஞ்சுக்கலேன்னு நினைக்கிறத விட ஏன் புரிஞ்சுக்கணும், சரி அவள் பாட்டுக்கு அவள் நிலையில் இருக்கட்டும், அவள் புரிஞ்சுட்டு திருப்பியும் அன்பு செலுத்தி திருப்பியும் நாளைக்கு புரிஞ்சுக்கலைன்னா தான் கஷ்டம். இப்போ இப்படியே இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு யதார்த்தமாக எடுத்துகிட்டு போயிடுவேன். பேலன்ஸ்டான மைண்டை வச்சுக்கோங்க. மன சங்கடப்பட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அது மாதிரி டான்ஸு, பாட்டு, யோகா போன்ற விஷயங்களில் உங்களுடைய மனதை செலுத்துவீங்க. அது ஒரு பெரிய மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களை சுற்றிலும் பலப்படுத்தினீங்கன்னா பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு காரியத்தை நோக்கி சிந்தனை பண்ணி அதிலேயே போயின்னு இருக்கோம். அதுக்கு குறுக்கால அல்ல தடங்களாக ஏதாவது வந்ததுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவேன், அப்படிங்கற யோசனையை மட்டும் பலப்படுத்திக்கோங்க. மற்றபடி அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இறைவனுடைய அனுகிரகம் கூட இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1. நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, பக்திமயமான தினம். யதார்த்த பக்தி பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும்போது எந்த கவலையும் நம்ம பட வேண்டாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள், புதிய விஷயங்களாக தெரிஞ்சுப்பேன். அது ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பணத்துக்காகவும், சில நேரம் பார்த்துட்டேன்னா உங்களுடைய செலவுக்காகவும் சில விஷயங்கள்லாம் சில பேர் வந்து எடுத்து பேசுவாங்க, செயல்படுவாங்க. இதிலெல்லாம் நீங்கள் பெருசாக நாட்டம் காமிப்பாங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி இருந்தால் போதும், இறைவனுடைய அனுகிரகம் சேர்ந்து வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான அற்புதமான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு காரியங்கள் நடக்கணும், அந்த காரியம் நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த காரியத்தை மேலே எழுதிட்டு கீழே வந்து உங்களுக்கு பிடித்தமான சுவாமி நாமத்தை வந்து தொடர்ந்து எழுத ஆரம்பிங்க. சுவாமி நாமத்தை முருகாசரணம் முருகாசரணம், இல்லைனா ஸ்ரீராம ஜெயம், அல்லது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, குருவாயிருப்பா குருவாயிருப்பா, நாராயணா நாராயணா, உங்களுக்கு பிடித்த சுவாமியினுடைய பெயர்களை முழுசாக எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பித்து அந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும், அதில் ஃபுல்லாக எழுதுனதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து நீங்கள் மடித்து அதை அழகாக மாலையாக கோர்த்து சுவாமியினுடைய திருப்பாதத்தில் வைங்க. சார் இது எப்படி சார் அப்படின்னு சொன்னால், ஆமாம், அதாவது விஞ்ஞானபூர்வமாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அதாவது ரைட்டிங் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டிங் மேஜிக் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை பார்த்து படித்து மனசில் ஏற்றி அதை செயல்படுத்துறதை விட எழுதும்போது இன்னும் அதுக்கு வேகமாக சப்கான்ஷியஸ் மைண்டில் போகும். அது அவர்களுக்கு சீக்கிரமாக செயல்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் உங்கள் சின்ன வயசில் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயத்தை எழுதும்போது சீக்கிரமாக அது உங்களுக்கு மனப்பாடமாயிரும். ஒரு விஷயத்தை எழுதும்போது இன்னும் அனுபவபூர்வமாக உங்களுக்கு சீக்கிரம் பதியும். அந்த எழுத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டுன்னு சொல்லுவாள். இது வந்து ரைட்டிங் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாள். எழுத்தில் இருக்கக்கூடிய அதிசயம். இந்த எழுத்தில் இருக்கக்கூடிய அதிசயம் உங்களுக்குள்ளே போய் ஆழ்ந்த சிந்தனை கொடுத்து, அதுவும் தெய்வீக நாமம் இருக்கும்போது இன்னும் அப்சல்யூட்டாக அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் ஸ்ரீராம ஜெயத்தை எழுத சொன்னாங்க, சுவாமியினுடைய நாமத்தை எழுத சொன்னாங்க. இது மனசில் போய் பதியும், நம்மளுடைய பெரிய மாற்றத்துக்கு கொடுக்கும். நம்மளுடைய இந்துத்துவாவில் சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்துட்டேன்னா நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் தரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். நிறையா பேருக்கு இது சொல்லிக் கொடுப்போம், தெரியாத வாழ்க்கை புரிய வைப்போம். அப்படி சொல்லும் பொழுது நம்மளுடைய கலாச்சாரங்களில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக்கான லைஃபுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக நீங்கள் இன்றைக்கி இந்த ரைட்டிங் மேஜிக், எழுத்தில் இருக்கக்கூடிய அதிசயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயம். நீங்கள் என்ன நடத்தணும், என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, பாசிட்டிவான விஷயங்கள் தாங்க. நீங்கள் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எழுதிட்டு கீழே நீங்கள் அழகாக சுவாமியினுடைய நாமத்தை எழுதி பார்த்து அதை வந்து மாலையாக சாத்துங்க. எப்போ சார் இது சாத்துறது? உங்களுடைய அந்த சுவாமியினுடைய விசேஷ நாட்கள், உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு இது பண்ணி பாருங்கள். பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த சுவாமிக்கு விசேஷமான வாரங்கள்னு சொல்லுவோம். முருகப்பெருமான்னா செவ்வாய்க்கிழமை, அதே போன்று பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணுன்னா சனிக்கிழமை. இப்படி சுவாமிக்கு உண்டான விசேஷ தினங்களில் நீங்கள் இதை வழிபட்டு பார்த்து சுவாமிக்கு மாலையாக போடுங்க. கோயிலில் போடணுமா, வீட்டில் போடணுமா, உங்களுடைய சௌகரியம் அசௌகரியம் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை வெளிநாட்டில் இருக்கலாம், கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லேயே சுவாமிக்கு மாலையாக மாட்டுங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் கோயில் இருக்குது, தாராளமாக கோயிலில் போய் சுவாமிக்கு சாத்துங்க, சுவாமியினுடைய பாதத்தில் போடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். மிராக்கள் வந்து மற்றவங்களுக்கு ஏற்பட்டால் தான் மிராக்கிளா? இல்லை, நமக்கும் ஏற்படும். இதை செய்து பாருங்கள், இன்றைக்கி பெரிய பலன்களை கொடுக்கும். இதே போன்று 3ஆம் தேதி இது போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களுக்காக தெரியணும். நானும் ஆன்மீக தகவல் கற்றுக்கணும், நானும் பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு ஒரு அற்புதமான வேதாந்த வகுப்பு, இதில் நானும் பதிவு பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கிறவா 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயம் மாற்றமும் பார்க்க முடியும். இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயம் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா, ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகலா. நன்றி.